Hi students, now we are going to discuss about exercise 5.1, 6th sum. Find the equation of the circle through the points 1,0, minus 1,0 and 0,1. அப்படின் சொல்லிட்டாங்க. Right? நம்மல வந்து பார்த்தானா, ஒரு circle ஓட equation கண்டுப்பிடிக்கு சொல்லிருக்காங்க. அந்த circle வந்து என்னன point வடிய பாசாகுதுனா, 1,0, minus 1,0 and 0,1. அப்படின் சொல்லிருக்காங்க. நார்மலா, circle ஓட general equation என்ன அப்படின் பார்த்தானா, x square plus y square plus 2gx plus 2fy plus c which is equal to 0 அப்படின் எடுத்துக்கலாம் ரைட்டா so இங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கறேனா x y அப்படின் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பாயிண்ட அப்ளை பண்ண போறேனா 1,0 அப்படிங்கற பாயிண்ட அப்ளை பண்றேன் ரைட் so இந்த பாயிண்ட x y ன்னு எடுத்துக்கலாம் so அப்ப இத அப்ளை பண்ணோம்னா 1 square plus 0 plus 2 times of g into 1 plus 2 times of f into 0 plus c which is equal to 0 இது என்ன ஆகும்னா 1 plus 2g plus c is equal to 0 ஆயிடும் சோ இது எப்படி எழுதலாம்னா 2g plus c which is equal to minus 1 இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் ரைட் ஏன்னா நமக்கு g f c இதெல்லாம் தெரிஞ்சதுனா நம்ம அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா ரைட் அடுத்து வந்து என்ன பண்றேனா at -1,0 அப்படிங்கற ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றேன் அப்ப எப்படி இருக்கும்னா x ஓட வேல்யூ -1 சோ -1 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் + 2 டைம்ஸ் ஆஃப் g into x ஓட வேல்யூ -1 + 2 டைம்ஸ் ஆஃப் f into y ஓட வேல்யூ 0 + c which is equal to 0 -1 ஸ்கொயர் பண்ணா +1 இஸ் 0 ஆயிடும் -1 into 2g னா -2g இது 0 ஆயிடும் plus c which is equal to 0 இந்த plus 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் minus 1 ஆயிடும் so 2g plus c which is equal to plus 1 இந்த பக்கம் வரும்போது minus 1 இது வந்து equation number 2 அப்படின்னு வச்சுக்கலாம் so final at x equal to sorry at 0,1 அப்படிங்கிற பாயிண்ட் வழியே இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது so x y அப்படின்னு எடுத்துட்டேன் so இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் x ஓட வேல்யூ 0 ன்னு எடுத்துக்கிறேன் so 0 square plus 1 square plus 2 times of g into 0 plus 2 times of f into 1 plus c which is equal to 0 இது என்ன ஆகும்னா 1 plus is 0 ஆயிடும் இது 2f plus c which is equal to 0 அப்படின் கடுக்கும் so அப்ப இந்த equation எப்படி எழுதலாம்னா 2f plus c which is equal to minus 1 அப்படின் எழுதிக்கிறேன் இது third equation நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா first equation second equation solve பண்ணி c value கண்டுபிடிக்க போறேன் okay by solving equation 1 and 2 we get c we get the value of c right so first equation எழுதலாம் 2g plus c is equal to minus 1 அடுத்து என்ன இருக்குனா minus 2g plus c is equal to minus 1 அப்படின் இருக்கு இதுல வந்து என்ன ஆகும்னா plus 2g minus 2g என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேட் ஆயிடும் right அப்ப என்ன இருக்குனா c plus c னா 2c which is equal to இது minus 2 னு கிடைக்கும் அப்ப c ஓட வேல்யூ என்னன்னா minus 1 right இது எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா third equation ல அப்ளை பண்ண போறேன் let c equal to minus 1 substitute in equation 3 so what is equation 3 2f plus c is equal to minus 1 நமக்கு c ஓட வேல்யூ minus 1 னு தெரியும் அதை எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணா 2f minus 1 which is equal to minus 1 so 2f which is equal to minus 1 plus 1 and ஆயிடும் ஏன்னா minus 1 அங்க போறப்போ so 2f is equal to 0 அப்ப f ஓட வேல்யூ என்னன்னு ஆயிடுச்சுனா 0 ரைட் so c தெரிஞ்சிச்சு f தெரிஞ்சிச்சு இன்னும் நமக்கு என்ன வேணும்னா g வேணும் ரைட் அதனால நான் c வேல்யூ எடுத்து என்ன பண்ண போறேனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றேன் so அதனால நான் இந்த பார்ட் மட்டும் ரப் பண்ணிக்கலாம் லெட் c equal to minus 1 substitute in equation 1 okay so about 2g plus c is equal to minus 1 so 2g plus c oda value enna na minus 1 so 2g minus 1 equal to minus 1 so 2g equal to minus 1 minus 1 anga pochina plus 1 na aidum so 2g is equal to 0 appo g oda value enna na aidichina 0 right so ipa circle oda general equation ezhudikalam x square plus y square plus 2gx plus 2fy plus c which is equal to 0 right
so इला x square plus y square अब्डे वंदरों plus 2 times of g ओड value 0 न पोटना entire term में 0 नायडों अदे पोल f ओड value 0 न पोटना इंद term 0 नायडों c ओड value नना minus 1 so अप एन्ना आगोना minus 1 which is equal to 0 अप equation एप्टी वरकोना x square plus y square equal to minus 1 इंग वरमोद plus 1 नायडों right அப்ப சர்க்கிள் வந்து எப்படி இருக்கு ஆரிஜின் வச்சு ஆரிஜினை சென்ட்ரா எடுத்துந்திருக்கு ரேடியஸ் வந்து 1 யூனிட்ல இருக்கு அப்படினு சொல்லி அர்த்தம் ரைட் அப்படி இருக்குறதனால தான் இந்த பாயிண்ட் வழியா அந்த சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுது தேர்ஃபோர் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் x2 + y2 which is equal to 1 ரைட் थैंक यू